ஏஎஸ்டி முதன்மை செய்திகள். மனிதவள அமைச்சின் குத்தகை முறைகேடு, எம்ஏசிசிக்கு போதிய அவகாசம் தரப்பட வேண்டும், அன்வார் எதிர்பார்ப்பு. மனிதவள அமைச்சில் நடந்துள்ளதாக நம்பப்படும் அந்நிய தொழிலாளர் தெரிவிப்பில் நிகழ்ந்துள்ள ஊழல் விசாரணையை மேற்கொள்ள எம்ஏசிசிக்கு போதிய அவகாசம் தரப்பட வேண்டுமென பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். விசாரணையானது தொடக்க கட்டத்தில் இருப்பதால் எந்த ஒரு யூகத்தையும் வெளியிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அவர் மேலும் கூறும்போது, ஊழல் தடுப்பு ஆணையம் எந்த ஊழலையும் பற்றியும் விசாரணை செய்ய அதிகாரம் கொண்டிருப்பதாகவும், அது ஊழலை ஒழிக்க அரசுக்கு உதவும் அமைப்பாகவும் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நஜிப்பின் விடுதலையானது பக்காத்தானுக்கு சங்கடமே. விடுதலை ஆவதற்கான எல்லா வாய்ப்பையும் இழந்துள்ள நஜிப் ரசாக் அரச மன்னிப்பை கோரியிருக்கிறார். மேலும் அம்னோ அவரை விடுவிக்க பகிரத முயற்சியை எடுத்து வருகிறது. இந்நிலையில் நஜிப் எந்த தவறையும் செய்யாதது போலவும், அவருக்கு சரியான நேர்மையான தீர்ப்பு வழங்கப்படாததற்கு நீதிபதி நஸ்ரான் கசாலியும் தலைமை நீதிபதி துங்கு துன் மைமுன் துவான் மட்டுமே காரணம் என பல அம்னோக்காரர்கள் விமர்சித்து வருகின்றனர். இந்நிலையில் பேரரசர் நஜிப்பிற்கு அரச மன்னிப்பை வழங்கி அவர் விடுதலையானால், அது அன்வாருக்கும் ஊழலை ஒழிக்கும் நோக்கத்தை கொண்டிருக்கும் பக்காத்தான் ஹராப்பானுக்குமே தலைக்குனிவை கொண்டு வரும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஊழலை பக்காத்தான் ஒழிக்கும் என எதிர்பார்த்த வாக்காளர்கள் இனிமேலும் பக்காத்தானுக்கு தங்களின் ஆதரவை தர பின்வாங்குவார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பொறிக்கத்த நேஷனல் பயன்படுத்தி 6 சட்டமன்ற தேர்தல்களில் தொகுதிகளை அதிகரித்துக் கொள்ள வாய்ப்பாக அமையும் என்றும் ஆருடம் கூறப்படுகிறது. பினாங்கு முதலமைச்சரின் இனத்தை ஒரு பிரச்சனையாக உருவாக்க வேண்டாம், பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவுறுத்து. பினாங்கு முதலமைச்சராக சீனர் ஒருவர் இருப்பதை மாற்ற காலம் கணிந்துவிட்டதாக பிர்சத்து தகவல் பிரிவு தலைவர் ரஸ்மான் ஃபாரிஸ் சம்சுடின் வலியுறுத்தியதோடு, பொறிக்கத்தான் பினாங்கில் அமோக வெற்றி பெற்றால் அது நடந்தே தீரும் என தெரிவித்திருந்தார். அது பற்றி கருத்துரைத்த பிரதமர் அன்வார் இப்ராஹிம், பினாங்கை ஊழலின்றி சிறப்பான முறையில் நிர்வகிப்பதே முக்கியம் என்றும், முதல்வர் எந்த இனத்தவர் என்பது முக்கியமில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார். பேரரசர், பிரதமர், துணை பிரதமர், நிதியமைச்சர், தற்காப்பு அமைச்சர், இன்னும் பெரும்பாலான அமைச்சர்கள் அனைவரும் மலாய்க்காரர்களாக இருக்கும்போது மலாய்க்காரர்களின் மேலாதிக்கத்திற்கு எப்போதும் பாதிப்பு வராது என்பது நிச்சயம் என அன்வார் உறுதி கூறினார். பக்காத்தான் தேசிய முன்னணி இடையே தொகுதி பங்கீடு 80 விழுக்காடு பூர்த்தியடைந்தது. பக்காத்தான் ஹரப்பானுக்கும் தேசிய முன்னணிக்கும் இடையிலான தொகுதி பங்கீடு 80 விழுக்காடு பூர்த்தி அடைந்துள்ளதாக அம்னோ தலைமைச் செயலாளர் அஸ்ராப் வாஜிரி ருசுக்கி தெரிவித்தார். எஞ்சியிருக்கும் 20 விழுக்காட்டுக்கான பேச்சுவார்த்தை தொடர்வதாகவும், அது கூடிய விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 6 மாநில தேர்தல்களில் ஒற்றுமை அரசின் கூட்டணி அபார வெற்றியடையும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கெடா, பினாங்கு, சிலங்கூர், நெகிரி சிம்லான், கிளந்தான் மற்றும் திரங்கானு ஆகிய மாநில சட்டமன்றங்கள் ஜூன் மாதம் ஏக காலத்தில் கலைக்க ஒப்புக்கொண்டுள்ளன. 789 மில்லியன் ரிங்கிட் பெருமான போதைப்பொருள் ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தல், அறிக்கை வேண்டும், அன்வார் உத்தரவு. மலேசியாவிலிருந்து சென்ற கப்பலில் மார்ச் 13 789.56 மில்லியன் ரிங்கிட் பெருமான 336 கிலோ ஹெரோயின் ஆஸ்திரேலியாவில் கைப்பற்றப்பட்டது நாட்டிற்கு பெரும் அவமானம் என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் சாடினார். இம்மாதிரி பலமுறை போதைப்பொருள் கடத்தப்பட்டு அங்கு பறிமுதல் செய்யப்பட்டது சுங்கத்துறையின் பலவீனம் என அவர் குறிப்பிட்டார். இது சம்பந்தமாக அது எவ்வாறு எதற்காக கடத்தப்பட்டது என்ற துல்லியமான அறிக்கை 2 வாரங்களுக்குள் தமக்கு அனுப்பப்பட வேண்டுமென அவர் கேட்டுக்கொண்டார். இம்மாதிரியான நடவடிக்கையில் லஞ்சம் சம்பந்தப்பட்டுள்ளதா என்பதை தமக்கு தெரிய வேண்டுமென்றும், இம்மாதிரியான கடத்தல் நடவடிக்கையை தடுத்து நிறுத்த கிரிமினல் புலனாய்வு இலாக்கா, வர்த்தக குற்றச்செயல் புலனாய்வு இலாக்கா ஆகியவை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென அன்வார் கேட்டுக்கொண்டார். மேற்கண்ட போதைப்பொருள் 500 கிலோ கொண்ட 2 கான்கிரீட் பிளாக்குகளில் அடைக்கப்பட்டு சோலார் உபரி பாகங்கள் என்று அறிவிக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்பட்டிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானிய பத்திரிகையாளர் நாடு கடத்தல், நாடு கடத்தும் ஒப்பந்தம் அம்சம் பின்பற்றாதது ஏன், வேதமூர்த்தி கேள்வி. அடைக்கலம் நாடி இங்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வந்த பாகிஸ்தானிய பத்திரிகையாளர் சயத் ஃபாஃபாட் அலி பாகிஸ்தானிய அரசு கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 25 மர்மமான முறையில் யாருக்கும் தெரியாமல் நாடு கடத்தப்பட்டுள்ளார்.
அவரை சொந்த நாட்டுக்கு அனுப்பியது ஜெனீவா அகதிகள் சாசனம். 1998 அனைத்துலக கிரிமினல் நீதிமன்ற மனிதாபிமான சாசனம் ஆகியவற்றிற்கு முரணாக அவர் அனுப்பப்பட்டது அராஜகம் என வேதமூர்த்தி சாடியுள்ளார். அவர் இங்கிருந்தபோது அவரால் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் அவர் எல்லாவித அரசின் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து வந்துள்ள நிலையில் அவர் நாடு கடத்தப்பட்டுள்ளார். சொந்த நாட்டில் அரசாங்கத்திற்கு எதிராக அவர் பத்திரிகையில் எழுதியது சம்பந்தமாக தேடப்படும் நபராக இருந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரு பெண்களை மோதி தள்ளி மரணத்திற்கு காரணமான லோரி ஓட்டுநர் கைது. தஞ்சோம் மாநிலத்திற்கு அருகில் ஈப்போ கோலாலம்பூர் வடக்கு நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையின் 121 கிலோமீட்டருக்கு அருகில் இரு பெண்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளிய லோரி ஓட்டுநர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். 30 அந்த ஓட்டுநர் மார்ச் 29 மலாக்கா சிம்பாங் அம்பா டோல் பிளாசாவுக்கு அருகில் நேற்று முன்தினம் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். தஞ்சோம் மாலிம் கம்புங் கலாவாருக்கு அருகில் லோரி திடீரென யூடர்ன் செய்தபோது அந்த விபத்து ஏற்பட்டதை அந்த ஓட்டுநர் ஒப்புக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது. சம்பவம் நடந்த மறுநாள் மார்ச் 30 லோரி நிறுவனத்திலிருந்து அந்த நபர் பதவி விலகல் கடிதத்தை கொடுத்ததாகவும் தெரிய வருகிறது. விபத்தில் சம்பந்தப்பட்ட லோரி சிலங்கூர் கர்லிங்கில் கைப்பற்றப்பட்டது. நமது சிலங்கூர் கீதா சிலங்கூர் அங்கத்தில் இன்று பிங்காஸ் சிலங்கூர் நல்வாழ்வு திட்டம். வசதி குறைந்த B40 தரப்பு மக்களின் பொருளாதார சுமையை குறைப்பதற்கு ஏதுவாக உதவித்தொகையை ரொக்கமாக வழங்கும் சிலங்கூர் நல்வாழ்வு திட்டத்தை மாநில அரசு இவ்வாண்டு தொடங்கி வெற்றிகரமாக அமல்படுத்தி வருகிறது. பிங்காஸ் எனப்படும் இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு மாதம் 300 ரிங்கிட் அல்லது வருடத்திற்கு 3600 ரிங்கிட் உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. 10,80,00,000 வெள்ளி நிதி ஒதுக்கீட்டில் சிலங்கூர் அரசு அமல்படுத்தியுள்ள இத்திட்டத்தின் வாயிலாக மாநிலத்தில் உள்ள 30,000 வறிய குடும்பங்கள் பெறுவதற்குரிய வாய்ப்பு கிட்டியுள்ளது. கிஸ் எனப்படும் அன்னையர்களுக்கான பரிவு உதவி திட்டம் மற்றும் கிஸ் ஐடி எனப்படும் தனித்து வாழும் தாய்மார்களுக்கான உதவி திட்டம் ஆகியவற்றின் கீழ் ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு மாதம் 200 ரிங்கிட் உதவித்தொகை வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இவ்விரு திட்டங்களும் பிங்காஸ் என்ற பெயரில் ஒருங்கிணைக்கப்பட்டு மாதாந்திர உதவித்தொகையும் 300 ரிங்கிட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இத்திட்டத்தின் கீழ் உதவி பெறுவோரின் எண்ணிக்கையும் 21,000 பேராக உயர்வு கண்டுள்ளது. மாதம் 3,000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக மாதம் வருமானம் பெறுவோருக்கு இத்திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. சிலங்கூரில் பிறந்தவர்களாகவும் அல்லது 10 மேலாக சிலங்கூரில் வசிப்பவர்களாகவும் சிலங்கூர் வாக்காளர்களாகவும் குடும்பத்தில் 18 கீழ்பட்ட பிள்ளைகளை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது இத்திட்டத்தில் பங்கு பெறுவதற்கான கூடுதல் நிபந்தனைகள் ஆகும். சிலங்கூர் மந்திரி பசாரின் சிறப்பு சமூக உறவு அதிகாரியும் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு டாக்டர் குணராஜ் ஜோஷ் தலைமையில் சிலங்கூர் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் 2023 என்ற தனிப்பாடல் போட்டி நடைபெற உள்ளது. 2021 இந்த போட்டி சிறப்பாக நடைபெற்றது. பலரது வேண்டுகோளின்படி 9-15 வரையிலான சிறு குழந்தைகளுக்கு வழிகாட்டும் சிலங்கூர் மாநில கலைஞர் சங்கத்தின் ஈடுபாட்டுடன் இந்த போட்டி முந்தைய போட்டியை விட இந்த முறை சிறப்பாக நடத்தப்பட உள்ளது. முதல் 3 இடங்களுக்கு 4,500 ரிங்கிட் வரை மொத்த ரொக்க பரிசுகள் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட உள்ளன. விண்ணப்பங்கள் April 14 முதல் April 24 வரை திரையில் கீழே காணும் இணை ஊடக இலவசமாக அனுப்பி வைக்கலாம். KPS டிராவல்ஸின் காசி யாத்திரை சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜார்ஜ் மற்றும் ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ் தியாகராஜன் அவர்களின் பெரும் ஆதரவுடன் KPS டிராவல்ஸின் காசி யாத்திரை இடம்பெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு திரையில் காணும் எண்ணுடன் தொடர்பு கொள்ளுங்கள். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.